ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் ஆனந்தி பிரேம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? உங்களோட நியூ இயர்லாம் சூப்பராக செலிப்ரேட் பண்ணியிருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். நாங்கள் பார்த்தீங்கன்னா நியூ இயர் லீவில் தான் வந்து நாங்கள் வந்து கோவா ட்ரிப்பு போயிருந்தோம். இந்த ட்ரிப்போட வ்ளாக் தான் வந்து நான் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். வாங்க நம்ம பார்க்கலாம். கோவா ட்ரிப் கிளம்புறதுக்கு முன்னாடி நாங்கள் வந்து ப்ரீ பிளான்டாக ஒரு டைரியில் என்னென்ன பிளேசஸ் எல்லாம் பார்க்கணும் அப்படிங்கிறத நாங்கள் ஃபுல்லாக எழுதி வச்சிட்டோம். அது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்தது. என்னென்ன பிளேசஸ் இருக்குது அப்படிங்கிறத நம்ம சர்ச் பண்ணாலே நமக்கு கிடைக்கும். மூணு பேரோட ட்ரெஸ்ஸும் தனித்தனியாக எடுத்து வச்சிட்டோம். அப்புறமா பீச்சுக்கு போடுறதுக்குன்னு தனியாக ட்ரெஸ்ஸஸ், அப்புறமா செப்பல்ஸ் தனியாக எடுத்து வச்சிட்டோம். இந்த மாதிரி ஒன் டே பிஃபோரே பார்த்திங்கன்னா நாங்கள் 5 லிட்டர் ஸ்கேன் 2 வாங்கிட்டு வந்து ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சு நல்லா வந்து இந்த மாதிரி ஒரு பெட்ஷீட் போட்டு நல்லா கட்டி ஒரு ஜூட் பேக்கில் எடுத்து வச்சிட்டோம். ஆனால் இந்த தண்ணி அப்படியே இருந்தது கூல். இந்த மாதிரி ஃப்ளாஸ்கில் பார்த்திங்கன்னா நம்ம சில் வாட்டர் ஊற்றி வச்சோம்னா ஹாட் பிளேசஸ் எல்லாம் போகும்போது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது, ரொம்ப கூலாக இருந்தது. பெங்களூர் டு கோவா போகிற வழியில் தான் வந்து தூத் சாகர் இருக்குது. நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா கோவா போகிறதுக்கு முன்னாடியே 3 மணிக்கு முன்னாடியே நாங்கள் ரீச் ஆகிட்டோம் அந்த இடம். இது வந்து 3 o'clock கூட ஸ்டாப் பண்ணிடுவாங்க. ஸோ இது வந்து ஓன் வெஹிக்கிள் நம்ம எடுத்துகிட்டு போக முடியாது. அவங்க தான் ஒரு ஜீப்பில் தான் நம்மளை கூட்டிகிட்டு போவாங்க. கிட்டத்தட்ட ஒரு 1 hour ட்ராவல் இருக்கும் அதில். ஆனால் ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆகும், மேலே கீழேன்னு குதிச்சுட்டே போகும் இந்த வண்டி. ஆனால் பார்த்தீங்கன்னா இதுக்கு எவ்வளோ செலவாகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெர் ஹெட் பார்த்தீங்கன்னா 600 rupees வரைக்கும் இதில் சார்ஜ் பண்ணுறாங்க. இந்த மாதிரி தான் நாங்கள் அந்த இடத்துக்கு போயிட்டு வந்தோம். ரொம்ப சூப்பராக இருந்தது. அங்கே போய் ஒரு இடத்துல வந்து நிறுத்திடுவாங்க அந்த ஜீப்பு. அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா ஒரு 1 kilometer வரைக்கும் நம்ம நடந்து உள்ளே போகணும். அது ஃபுல்லாக பார்த்திங்கன்னா ஃபுல்லாக அந்த கல் கல்லாக இருக்கும். அந்த இதெல்லாம் நம்ம அதை தாண்டி நம்ம அதுக்குள்ளார நடந்து போகணும். அந்த எக்ஸ்பீரியன்ஸ் கூட ரொம்பவே நல்லா இருந்தது. இந்த மாதிரி தான் ரொம்ப அழகாக இருந்தது. ஃபுல்லாக சில்லுன்னு ரொம்ப சூப்பராக இருந்தது. ரொம்ப லைக் பண்ணி என்ஜாய் பண்ணி நாங்கள் வந்தோம். இதோட ஃபோட்டோஸ் கூட நான் இதில் வந்து ஆட் பண்ணியிருக்கேன், கண்டிப்பாக பாருங்கள். இந்த அருவி பார்த்திங்கன்னா அப்படியே அழகாக வெள்ளை கலரில் பால் மாதிரியே இருக்கும். அதனால தான் இது பேரே தூத் சாகர். ரொம்ப நல்லா இருந்தது. இதுவும் வந்து ரொம்ப என்ஜாய் பண்ண வேண்டிய ஒரு இடம் தான். கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் கோவா போனீங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கே பெங்களூர்லேருந்து போகிறவங்க எல்லாருமே இதை பார்த்துடுங்க. என்னோடய ஃபோட்டோஸ் எல்லாம் நான் ஆட் பண்ணியிருக்கேன் ஃபேஸ்புக்லேயும், நான் வந்து ஆட் பண்ணியிருக்கேன் என்னோடய ஃபோட்டோஸ் எல்லாம், கண்டிப்பாக பாருங்கள். தூத் சாகர் முடித்த உடனே என்னோடய ஃப்ரெண்டோட வீட்டுக்கு போயாச்சு. அவங்க டின்னருக்கு எங்களை இன்வைட் பண்ணியிருந்தாங்க. இது வந்து என்னோடய ஃப்ரெண்டோட அப்பார்ட்மெண்ட் தான். அவங்க வீட்டுக்கு போய் நாங்கள் சூப்பராக ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு டின்னர் வந்து நல்லா சாப்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறமா தான் நாங்கள் ஸ்டே பண்ணுற ரெசார்ட்டுக்கு நாங்கள் செக்இன் பண்ணணும். ரொம்ப நல்லா கவனிச்சா, ரொம்ப சூப்பராக இருந்தது. அவங்க பார்த்திங்கன்னா அடுத்த நாள் அவங்களுக்கு விஷு இருந்தது. ஸோ விஷு அன்னைக்கும் எங்களை வந்து நைட் தான் நாங்கள் போக முடிஞ்சது டின்னருக்கு. 2 நாள் டின்னரும் அவங்க வீட்டில் தான் நாங்கள் சாப்பிட்டோம். ரொம்ப சூப்பராக அவள் வீடு வச்சுருந்தா, ரொம்ப அழகாக டெக்கரேட் பண்ணியிருந்தா வீடெல்லாமேவும். அதெல்லாம் வந்து என்னால் ரொம்ப எடுக்க முடியல வீடியோ, சும்மா அப்படியே முன்னாடி ஹால் மட்டும் நான் சூப்பராக எடுத்துகிட்டு அப்படியே வந்தாச்சு. இவங்க பார்த்திங்கன்னா பாண்டிச்சேரியில் எங்க கூட இருந்தவங்க. கிட்டத்தட்ட ஒரு 15 இயர்ஸாக என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் இவங்க. இவ தான், அவள் பேர் வந்து பார்த்திங்கன்னா சிந்து. இது வந்து அவங்களோட ஃபேமிலி. அவங்க பசங்க 2 பேர் இருக்காங்க. என்னோடய ஃப்ரெண்டு வீட்டிலேருந்து பார்த்திங்கன்னா ரெசார்ட் பார்த்திங்கன்னா ஒரு 2-3 kilometers அவ்வளோதான் வரும். அங்கேருந்து நாங்கள் பார்த்திங்கன்னா நைட் ஆகிடுச்சு. ஒரு 9 மணிக்கு மேலே தான் நாங்கள் செக்இன் பண்ணோம். ஆனால் இது மார்னிங் நான் எடுத்தேன். இது பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா இருந்தது. அந்த ரெசார்ட்டு அவ்வளோ சூப்பராக இருந்தது. நல்லா க்ரீனரிஸாக ஃபோட்டோஸ் எல்லாம் எடுக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப ரம்யமாக இருந்தது. நல்ல ஒரு 2 days வந்து பார்த்திங்கன்னா இங்கே நாங்கள் வந்து இருந்து நாங்கள் வந்து சவுத் கோவா ஃபுல்லாக நாங்கள் சுற்றி பார்த்தோம். அவ்வளோ நல்லா இருந்தது இந்த ரெசார்ட்டு. இதுலேருந்து வெளியில் வர்றதுக்கே எங்களுக்கு பிடிக்கல. அவ்வளோ சூப்பராக இருந்தது. நல்லா கூலிங்காக நல்லா இருந்தது. நல்லா மெயின்டெனன்ஸும் ரொம்ப நல்லா இருந்தது. இந்த ரெசார்ட்டில் பார்த்திங்கன்னா மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் மட்டும்தான் நாங்கள் சாப்பிட முடிஞ்சது. ஏன்னா 8:30 மேலே வந்து நாங்கள் ஃபுல்லாக அவுட்டிங் வெளியில் போயிடுவோம். ஃபுல்லாக வந்து நம்ம பார்க்குறதுக்காக சுற்றி பார்க்குறதுக்காக போயிடுவோம். ரொம்பவே வெயில் தாங்க. ஆனால் வந்துட்டு அந்த வெயில்லையும் நாங்கள் இது பண்ணாமல் நாங்கள் வந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணோம். இதுதான் நாங்கள் வந்து தங்கியிருந்த ரூமு. இது பார்த்திங்கன்னா சூப்பராக இருந்தது. வுட்டன் ஹவுஸு ரொம்ப அருமையாக இருந்தது. வாங்க இதோட டூர் பார்க்கலாம். எங்களோட டோர் நம்பர் பார்த்திங்கன்னா 504.
நல்லா இருந்தது, ரொம்ப நல்லா இருந்தது. நாங்கள் மூணு பேர் இருந்தோமா, ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஃபேன் இருந்தது, அப்புறமா ஏசியும் இருந்தது. ஏசி ரூம் தான் இது. ஒரு கிங் சைஸ் காட் ஒன்று இருந்தது, அப்புறமா சிங்கிள் பெட் ஒன்று இருந்தது. ரொம்ப நல்லா இருந்தது, இருக்கிறதுக்கு ரொம்ப சேஃப்டியாகவும் இருந்தது, ரொம்ப க்ளீனாக ரொம்ப நல்லா இருந்தது. கிங் சைஸ் காட் ஒன்று இருந்தது, அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா சிங்கிள் காட்டும் ஒன்று இருந்தது. அதனால் நாங்கள் மூணு பேரும் இருக்கிறங்காட்டி நல்லா ஷேர் பண்ணிவிட்டு சூப்பராக தூங்க முடிஞ்சது எங்களால். நாங்கள் மூணு பேருமே வந்து பெரியவங்க தான், அதனால் வந்து எங்களுக்கு ஜாலியாக இருந்தது. இந்த விண்டோ ஓப்பன் பண்ணால் பார்த்திங்கன்னா சூப்பராக நமக்கு சீ வியூ கிடைக்கும். இது ஓப்பன் பண்ணோடனே பார்த்திங்கன்னா சீ பார்க்கலாம். இங்கேருந்தேவும் வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான் அந்த பீச் போய், நம்ம அங்கேயும் போய் ஃபோட்டோஸ் எல்லாம் நிறையா எடுக்கலாம். ஆனால் குளிக்கலாம் முடியாது அங்கே. அதனால் வந்துட்டு பார்த்திங்கன்னா இங்கேருந்து நல்ல சீ வியூ இருக்கிற மாதிரியே வந்து ரூம் வந்து என்னோடய ஹஸ்பண்ட் வந்து புக் பண்ணியிருந்தார். ரொம்ப நல்லா இருந்தது. இங்கே பார்த்திங்கன்னா குட்டியாக ஒரு ஃப்ரிட்ஜும் ஒன்று இருந்தது. இப்போ நம்ம ஊர்லேருந்து வாங்கிட்டு வந்த அந்த வாட்டர் கூட நான் வந்து இதில் தான் ஒரு 1-2 டேஸாக நான் வந்து உள்ளே வச்சு ஒவ்வொரு வாட்டர் பாட்டிலாக நம்ம எடுத்து யூஸ் பண்ணோம். நாங்கள் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. ஆனால் ரொம்பவே ஹாட்டான ஒரு டைமில் நாங்கள் அங்கே போய் ட்ராவல் பண்ணோம். பட் ஆனால் ரொம்ப டயர்டும் ஆச்சு. அதே டைமில் அதெல்லாம் மேனேஜ் பண்ணிவிட்டு நாங்கள் என்ஜாய் பண்ணோம். இது வந்து பால்கனி. இப்போ நல்லா பீச்சிலலாம் குளிச்சுட்டு வந்தால் நல்லா துணியெல்லாம் இங்கே வந்து நீட்டாக அல்லாசி காய போடுறதுக்கு சூப்பரான ஒரு நல்ல இடமா இருந்தது இது. 2 டேஸ் தான் பார்த்திங்கன்னா நாங்கள் இந்த ரெசார்ட்டில் இருந்தோம், சவுத் கோவா ஃபுல்லாக சுற்றுறதுக்கு. ஆனால் பார்த்திங்கன்னா நாங்கள் இதில் நைட்டில் தான் வந்து நம்ம ஸ்டே பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு. மீதி டைம் எல்லாம் வெளியில் தான் நாங்கள் ஃபுல்லாக அவுட் சைடில் தான் நாங்கள் வந்து எல்லாம் சுற்றி பார்த்துட்டு இருந்தோம். இவ்வளோ தான் இந்த ரூம் டூர் வந்து முடிஞ்சது. இது பார்த்திங்கன்னா ரெஸ்ட் ரூமு. ரெஸ்ட் ரூமும் பார்த்திங்கன்னா சூப்பராக நல்லா க்ளீன் பண்ணி ரொம்ப நல்லா வச்சுருந்தாங்க. இங்கேயே பார்த்திங்கன்னா கெட்டில் வச்சுருப்பாங்க, அப்புறமா காஃபி தூள் எல்லாமே வச்சுருப்பாங்க. நம்ம வந்து மார்னிங் போட்டு குடிச்சிக்க வேண்டியதான். இதுதான் வந்து அவுட் சைட் வியூ, ரொம்ப நல்லா இருந்தது. நம்ம ரூம்லேருந்து கீழே இறங்கி வர்றப்பவே பார்த்திங்கன்னா ஸ்விம்மிங் பூல் இருக்கும். ஆனால் பட் நாங்கள் யூஸ் பண்ணவே இல்லை, எல்லாம் பீச் போயாச்சு. மார்னிங் நெக்ஸ்ட் டே மார்னிங் பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும். இந்த ரெசார்ட்லேருந்து கொஞ்சம் தூரம் கீழே இறங்கினாலே வந்து கடல் இருக்கும். ரொம்ப நல்லா இருந்தது. அங்கே ஃபோட்டோஸ் எல்லாம் எடுக்கிறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருந்தது. நாங்கள் அங்கெல்லாம் போயிட்டு நிறையா ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்து சூப்பராக என்ஜாய் பண்ணணும். நாங்கள் இங்கே கீழே பார்த்திங்கன்னா அப்படியே நம்ம ரெசார்ட்லேருந்து அப்படியே உள்ளேருந்தே நடந்து போகணும் அப்படின்னா ஒரு 1/2 கிலோமீட்டர்ஸ் அந்தளவுக்கு தான் நடந்து கீழே போகணும் அப்படின்னம்னா கடல் இருக்கும். ரொம்ப சூப்பராக இருக்கும். இங்கே ஃபோட்டோஸ் எல்லாம் அவ்வளோ ஃபோட்டோஸ் எடுத்தோம் நாங்கள். ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணிட்டு வந்தோம் ரெசார்ட்லேயும். ஆனால் மார்னிங் கொஞ்ச நேரம் தான் எங்களால் இருக்க முடிஞ்சது. ஆனாலும் அந்த டைம்லேயே வந்து குளிச்சு எல்லாம் நல்லா ட்ரெஸ் பண்ணிவிட்டு ஃப்ரெஷ்ஷாக சூப்பராக நிறைய ஃபோட்டோஸ் எடுத்தோம். இதுதான் பார்த்திங்கன்னா ரெசார்ட்லேருந்து கீழே இறங்கி வந்தோம்னா இந்த மாதிரி கடல் இருக்குது, சூப்பராக இருக்கும். ஆனால் இங்கே வந்து குளிக்க முடியாது பட் ஃபோட்டோஸ் நிறையா எடுக்கலாம். இது பார்த்திங்கன்னா வேக்ஸில் செஞ்ச தலைவர்களோட எல்லா தலைவர்களோடதும் இங்கே இருந்தது. ரொம்ப என்ஜாய் பண்ணணும். அங்கே வந்து ஒரு லேடி தான் வந்துட்டு இதை பற்றியெல்லாம் நமக்கு சொல்லிகிட்டு இருந்தாங்க. ஒவ்வொருத்தரோடதுக்கு எவ்வளோ வந்து அந்த வேக்ஸ் செலவாச்சு அதெல்லாம் பற்றி ரொம்ப நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இதுவும் ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணாங்க. குழந்தைகள்லாம் கூட்டிகிட்டு போனீங்க அப்படின்னா இதெல்லாம் பார்க்குறதுக்கு ரொம்ப பிடிக்கும் அவங்களுக்கு. இது வந்து நாங்கள் நெக்ஸ்ட் டே போன வேக்ஸ் மியூசியம். இது ரொம்ப நல்லா இருந்தது, ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தாங்க. லேப்டாப் எல்லாம் கூட பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக பண்ணியிருந்தாங்க. அதில் ஒரு ஃபோட்டோஸில் பாருங்களேன், செமையாக இருக்கும். இந்த வேக்ஸ் ஸ்டாச்சுவில் பார்த்திங்கன்னா அழகாக மதர் தெரசா, அப்புறமா விவேகானந்தர், அந்த மாதிரி மேரி கியூரி, அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா கேன்சருக்கான ஒரு அவேர்னஸ் ஒரு ஸ்டாச்சு இருந்தது. இவர் தான் பார்த்திங்கன்னா வாஸ்கோட காமா. எல்லாரை பற்றின ஒரு டீட்டெயில்ஸும் இதில் இருந்தது, ரொம்ப நல்லா இருந்தது. இது வந்து உண்மையாலுமே தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயந்தான். வேக்ஸில் இவ்வளோ அழகாக அற்புதமாக இவ்வளோ பண்ண முடியுமா அப்படிங்கிறது ரொம்பவே பிரமிக்க வச்சது எனக்கு. ரொம்ப நல்லா அந்த அம்மா எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருந்தது. எல்லாரோட இதுவும் இருந்தது. நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் கூட இருந்தார் இதில். ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணோம் நாங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்த்திங்கன்னா டால்ஃபின் விசிட்டு மிராமர் பீச்சில் நம்ம பார்த்தது எல்லாம் வீடியோவும் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் பாய் பாய்.